பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தேவ சமூகத்தில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் அதிக பயத்துடனே பக்தியுடனே நாம் காணப்படுவோமாக. நம்முடைய நாட்களை தேவனுக்காக பயன்படுத்துவோம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். நம்முடைய நாட்களை தேவனுக்காக நாம் பயன்படுத்துவோம். கொலேசியர் 4 புதிய ஏற்பாடிலே கொலேசியர் 4:5 கொலேசியர் 4:5 புதிய ஏற்பாடிலே பக்கம் 278 பக்கம் வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:15-16 கொலேசியர் 5:15-16 ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் எபேசியர் 5:15-16 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலேசியர் 4:5 எபேசியர் 5:15-16 நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நம்முடைய நாட்களை நாம் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறோம்? நாட்கள் தான் மாதங்களாக மாறுகிறது, மாதங்கள் காலங்களாக மாறுகிறது. நாம் இத்தனை காலங்களாக இந்த பூமியிலே வாழ்வதனாலே, நாம் தேவனிடத்திலிருந்து வந்ததினாலே, நாம் மீண்டும் தேவனிடத்திற்கே கடந்து செல்கிறபடினாலே நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டதாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, அதில எவ்விதமாக நம்முடைய பங்கு தேவனுக்காக இருக்கிறது, நம்முடைய நேரத்தை எவ்விதமாக தேவனுக்காக செலவிட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம படிப்புன்னு எடுத்துக்கிட்டா, நம்ம படிப்புக்குன்னு சில மணி நேரங்கள் அல்லது ஒரு நாள் முழுவதுமாக வேலைக்காக இவ்வளவு மணி நேரம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு காலத்துல எல்லாம் சமையல்லாம் பண்றதா இருந்தா அதெல்லாம் அம்மியெல்லாம் அரைச்சு, துணி துவைக்கிறதா இருந்தா வீட்டுலலாம் ஊர்லாம் இருக்காது, இங்க இருந்து ஆத்துக்கோ குளத்துக்கோ ஏரியில கொண்டு போய் இந்த துணியெல்லாம் துவைச்சு அங்க காய வச்சு திரும்பவும் எடுத்துட்டு வர காலங்களெல்லாம் போய் இன்றைக்கு ரொம்ப லகுவாக வீட்டிலே அவ்வளவு ஒரு எவ்வளவு எளிமையாக சீக்கிரமாக வேலை முடிக்க முடியுமோ அவ்வளவு எளிமையாக சீக்கிரமாக முடிக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். இவ்வளவு நேரங்களெல்லாம் நம்ம மிச்சப்படுத்துவதனாலே அந்த நேரத்தை நம் தேவனுக்காக செலவிட்டு இருக்கிறோமா? ஒரு நேரத்துலலாம் சமையல் பண்ணி வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி பெருக்கி பெரிய பெரிய திண்ணைகள்லாம் இருக்கும், பெரிய பெரிய வீடா இருக்கும். அந்த வீட்டுல எப்படியும் ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. அத்தனை பேருக்கு சமையல் பண்ணணும் இல்லையா? தண்ணி எடுத்துட்டு வரணும், குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு. இங்கிருந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறுல போய் என்ன செய்வாங்க, தண்ணி எல்லாம் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு அப்படியாகவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு நேரங்களை நாம் மிச்சப்படுத்தியிருக்கிறோம், ஆனாலும் நமக்கு என்ன செய்யல, வீட்டு வேலைக்கு, வீட்டு காரியங்களுக்கு, வேலை காரியங்களுக்கு, படிப்பின் காரியங்களுக்கு நேரம் போதவே இல்லை. ஆனா அன்றைக்கு அவ்வளவு வேலைகள் இருந்த பொழுதிலும் தேவனுக்காக என்ன செய்து கொண்டார்கள் என்றால் பயன்படுத்தி கொண்டார்கள் தன்னுடைய நாட்களை. தேவனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாட்களை பயன்படுத்த வேண்டும். நாட்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்றால் பொல்லாதவைகளாக இருக்கிறது. காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
கவனத்துடனே ஞானத்துடனே நாம் வாழ வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனாலே நாம் தேவனுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எங்க பார்த்தாலும் சோதனையும் வேதனையும் பார்க்க முடியும். பல இடங்களிலே பல பாவ அக்கிரமங்களை பார்க்க முடியும். பல விபத்து நாச மோசங்களையும் அழிவுகளை நாம் பார்க்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் நமக்கு அனுமதிக்காத அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சாத்தானுடைய பற்களுக்கு நாம் இரையாக தண்டனையாய் நாம் பெற்றுக்கொள்ளாமல் தேவனுக்காக நாம் சேவை செய்ய வேண்டும். நமக்கு உதாரணமே நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? ஒரு 33 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். எவ்வளவு தேவனுக்காக சேவை செய்தார், எவ்வளவு தேவனுக்காக உழைத்தார், எவ்வளவாக 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 என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். சொல்லுவோம் இல்லையா, சில நேரத்துல சில சூழ்நிலைகள்லாம் குடும்பத்துல எதிராக வந்தா, இந்த குடும்பத்துக்குன்னு நான் இவ்வளவு உழைக்கிறேன் தெரியுமா, எத்தனை காலங்களா இந்த குடும்பத்துல இந்த போராட்டத்தை நான் அனுபவிச்சுட்டு வரேன். சொல்லுவோம் இல்லையா, எவ்வளவு காலங்களாய் இந்த குடும்பத்தை நான் கட்டி காப்பாத்தி கொண்டு வருகிறேன், இந்த குடும்பத்துல இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, அதெல்லாம் தாங்குகிற தேவனுடைய ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பூமியில உண்டு என்பது சந்தேகம் இல்லை. வேதம் சொல்லும் பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4:35 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4:35 அறுப்பு காலம் சென்றது, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இது வயல் நிலங்களை இப்பொழுது அறுப்புக்கு விளைத்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அறுப்பு காலம் வருகிறதற்கு நம்ம சொல்லிடுவோம், இதுக்கு இத்தனை காலம், இதுக்கு இத்தனை நாள், இதுக்கு இத்தனை நேரம், இதுக்கு இத்தனை மாசம் சொல்ல கணிக்கிற நமக்கு நாம் எதை கணித்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்காக நாம் எதெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், நம்முடைய நேரத்தை நாம் சிறந்த வழியிலே பயன்படுத்தி கொள்கிறோமா? நேற்று என்பது கடந்து விட்டது, நாளை என்பது வராது, அது போய்கூட விடலாம். வாழ்வு என்பது குறுகினதாக இருக்கிறது, அது சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை வேதாகமானது சொல்லுகிறது. நாளை தினத்தை குறித்து நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்பிக்கை கொள்ளாதே என்று சொல்கிறார். நாளை தினத்தை குறித்து நம்முடைய வாழ்நாட்கள் எத்தனையோ நாளை குறித்து காலங்களை குறித்து ஏதோ ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல. நாம் அதற்கு மேலாக அந்த நாட்களிலும் அந்த காலத்திலும் அந்த மாதத்திலும் நம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வசனத்தின் மூலமாக சந்தேகம் இல்லை. நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்திலே அன்று சகோதரர் பெண்டான் அவர்கள் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்றால் புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தேகம்தான். புறஜாதிகளாகிய நம்முடைய வாழ்வெல்லாம் சந்தேகம்தான் இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்ததன் மூலமாகத்தான் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே நாம் வார வாரம் பந்தி எடுப்பது, அவர் அழகாக அதை சொன்னார், எத்தனை பேர் நம்ம அதை கவனித்தோம், அதிலே மிகவும் கவனத்துடனே அந்த ஒவ்வொரு வார்த்தையை கவனித்தோம் என்பது நாம் அறிந்தது. இங்கு நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனத்திற்கு நேராக, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் தேவனுடைய வசனங்களை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:41-44 இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது காலகட்டங்களை குறித்த வார்த்தையை நமக்கு சொல்வதை நாம் பார்க்க முடியும். பக்கம் 113 லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:41 அவர் சபையமாய் வந்தபோது எதை பார்த்து கண்ணீர் விட்டார் என்றால், நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். 3 இடத்துல இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டதை நாம் பார்க்க முடியும். 1, நகரத்தை பார்த்து, எருசலேம் நகரத்தை பார்த்து
கண்ணீர் விடுகிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக கெஸ்தமனை தோட்டத்திலே அழுகிறதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக லாசருவுக்காக கண்ணீர் விட்டதை நம் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த கிராமமோ பட்டணமோ நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அல்லது தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கண்ணீர் விடாத அளவுக்கு நம் ஒவ்வொருவரும் இந்த காலகட்டங்களிலே கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே பல வருத்தங்கள் வருகிறது, பல போராட்டங்கள் வருகிறது, பல பாரங்கள் இருக்கிறது, பல வேதனையான நிகழ்வு நேரிடும் பொழுது அடக்க முடியாது. ஏன் தான் இப்படி நடக்குது, என்னதான் பண்றது, என்னதான் இதை சரி செய்யலாம்னு பார்த்தாலும் இது சரி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய பயபக்தியும் ஒருபோதும் இந்த காலகட்டங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒருபோதும் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தையும் மரியாதையும் அதிகமாக செலுத்த வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரத்திலே அவர் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, ஓஹா எவ்வளவு அழகா இந்த தெருவு போடாம இருக்குது, இந்த தெருவுல தண்ணி வராம இருக்கிறது, இந்த தெருவுல ஏன் இவ்வளவு அழுக்கு படிஞ்சிருக்குது, ஏன் குப்பியை கொண்டு இங்க கொண்டு வந்து வெட்டியிருக்கிறாரு, அதை நினைச்சு அழுகிறாரா அல்லது நம்மை பார்த்து அழுகிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் நகரத்தை பார்த்தனா நகரத்துல வாழக்கூடிய மக்களை பார்த்து இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறபடினாலே இந்த பூமியில வாழ்கிறபடினாலே நம்மளை பார்த்து இப்பொழுது பரிந்து பேசி கொண்டிருக்கிறப்பா கொஞ்சம் டைம் கொடுங்க, மாறிடும், எல்லாம் மாறிடும், இப்ப மாறிடுவாங்க ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி கொடாவிட்டால் அதை வெட்டி போட்டுடலாமே. 2024 நமக்கு கொடுத்திருக்கிற எத்தனையோ நேரங்களெல்லாம் சுருக்கி சொன்னபடி சமையல் சீக்கிரமா செஞ்சிடுறோம். இன்னைக்கு அழகா காரண்ட் எல்லாம் இருக்கிறது, ஏசி எல்லாம் போட்டுக் கொடுக்குறோம் இல்லையா, அவ்வளவு அழகாக ஒரு கூடாரத்திற்குள்ளாக நம்மளை நம்மளை மறைத்து இல்லையா, அவ்வளவு அழகாக இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த தெய்வம் நம்மையும் இந்த காலத்தில் பார்த்து கொண்டு வருகிறார், பாதுகாக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுகிற அளவுக்கு எருசலேமில் இருக்கிறதான தெய்வ பிள்ளைகள் எவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்த பொழுதிலும் அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விடுகிற அளவுக்கு என்ன நடந்தது? 42 வசனத்தில், உனக்கு கிடைத்த இந்த நாளிகள் ஆகினும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு கண்ணு மறைச்சு வச்சிருக்கு, ஊழியம் செய்ய முடியல, ஜெபிக்க நேரம் இல்லை, வேதத்தை படிக்க நேரம் இல்லை இல்லையா, எல்லாத்துக்கும் நேரம் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம், நேரத்தை வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு வேதனையோடு உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாள் என்று சொல்கிறார். இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு, இன்னைக்கு இந்த நாள் எனக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய எவ்வளவு மகா பெரிய கிருபை. இன்னைக்கு நமக்கு அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார், இரக்கத்தை தந்திருக்கிறார், தயவை தந்திருக்கிறார். கீழே படிக்கும் பொழுது உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் தேவனோடு கூட தொடர்பு இல்லை, தேவனோடு கூட மகிமைப்படுத்துகிறதான மகிமையான காரியங்கள் இல்லை, தேவனோடு கூட செலவு செய்கிற நேரங்கள் எல்லாம் இன்றைக்கு குறைவாக இருக்கிறது, இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலே உன்னை நான் என்ன செய்வேன் என்றால் உன்னுடைய சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் பறையாக்கி போட்டு உன்னிடத்துல ஓடு ஒரு கல்லின் மேலும் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். நான் ஏன் ஜெபம் பண்ணும், நான் எதுக்கு வேதத்தை தொடணும், நான் எதுக்கு தேவனிடத்துல பயபக்தியா இருக்கணும், உனக்கு எவ்வளவு நாட்களை கொடுத்திருக்கிறேன், உனக்கு இந்த காலத்தை கொடுத்திருக்கிறேனே, தேவனை
சந்திக்கக்கூடிய காலம் எந்த காலம்? எப்ப ஆபத்து வந்தா தான் தேடுவோமா இல்லையா? பைபிள்ல வேதாகமத்துல படிக்கிறோம் இல்லையா, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஆபத்து வந்தா தாங்க நாங்க கூப்பிடுவோம். அப்ப மத்த நேரம் கூப்பிடக்கூடாதா? நாம் தேவனுடைய பிள்ளை, நாம் இன்னாருடைய பிள்ளை, நாம் இன்னாருடைய கணவன், நான் இன்னாருடைய மனைவி, நான் இன்னாருடைய பிள்ளை. உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியலனா உனக்கு எவ்வளவு கோபம் வரும், உங்களுக்கும் எனக்கும். ஆனா நாம தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி தேவனை சார்ந்திருக்கவில்லை என்றால், தேவனை தேடவில்லை என்றால், தேவனை நம்பவில்லை என்றால் எப்படி இருக்கும்? இங்க இருக்கிற சில உறவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது அம்மாவா கொடுத்திருக்கலாம், அப்பாவா கொடுத்திருக்கலாம், மனைவியா, கணவனா, பிள்ளைகளா, பெற்றோர்களா கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த உறவுகள் நிலை இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். என்றென்றைக்கும் மாறாதவர் நமது பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் என்பது சந்தேகம் இல்லை. சாலமோனுடைய தவறுகளை வேதகம் என்ன சொல்கிறது? தேவனை சந்திக்கக்கூடிய காலத்துல தேவனை சந்திக்காம இருந்த பொழுது என்ன நடந்தது? நாங்களும் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம்? 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 11 வசனம் வரை எல்லாரும் வேதாகமத்தை நாம் பார்க்க வேண்டும், அந்த வேத வசனங்களை நாம் கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாடு மன்னிக்கும் பழைய ஏற்பாடிலே 441 பக்கம். ஆகையால் அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேலே என்ன செய்தார் என்றால் கோபமான. வீட்டுல சொன்ன வேலை செய்யலன்னா அவ்வளவு எரிச்சல் வருது, அவ்வளவு கோபம் வருகிறது இல்லையா? நம்முடைய நாட்களிலே, நம்முடைய மாதங்களிலே, பள்ளியிலேயோ, வேலை செய்கிற இடத்திலேயோ அது சரியா செய்யல அப்படின்னா கோபம் எப்படி தலைக்கு மேல ஏறும் தெரியுமா? ஆனால் நான் உனக்கு கொடுத்திருக்கிறதான கற்பனைகள், நான் உனக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தைகள், நான் உனக்கு கொடுத்திருக்கிறதான சத்தியத்தின் பிரகாரமாக நீ கை கொள்ளாமல் போனதினாலே கர்த்தர் அவன் மேலே என்ன செய்தார் என்றால் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி தேவனை சந்திக்கக்கூடிய காலத்திலே இப்பொழுது அவன் இல்லவே இல்லை. காரணம் என்னவென்றால் இப்பொழுது அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு திரும்பி போயிருக்கிறது. நம்முடைய இருதயம் எங்க திருப்பி வச்சிருக்கிறோம்? வேலை 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 வேலை, படிப்பு படிப்பு படிப்பு, ஓகே எல்லாம் இருக்கட்டும், ஆனால் தேவனுக்காக என்னவாய் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நாட்கள் தேவனுக்காய் என்ன விதமாய் பயன்படுத்துகிறோம்? அதுல கீழே நாம் பார்க்கும் பொழுது 11 வசனத்தில் ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீர் கை கொள்ளாமற் போனாய், இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். கடந்த நாளிலே சாலமோனை குறித்து நம்ம படிச்சோம் இல்லையா, சாலமோனுடைய தவறு, யாரெல்லாம் சாலமோனுக்கு எதிராக வந்தார்கள் அப்படின்னு நம்ம படிச்சோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது என்னுடைய சேர், இதுலதான் நான் அமர்ந்திருப்பேன், யாருக்கும் சத்தியத்தை சொல்ல மாட்டேன், யாரையும் நான் அழைக்க மாட்டேன், கூப்பிட மாட்டேன். இங்க தம்பி அழகா வந்து அலெக்சாண்டர் வாசித்தார், அதுல அழகா அதுல எழுதியிருக்கு இல்லையா, உங்களுடைய வீட்டிலே நடைபெறுகிறதான கூட்டத்திலே உங்களுடைய அருகாமையிலே காரண நீ சத்தியத்தில் இருக்கிறது மாத்திரமல்லாமல் உன் பக்கத்துல இருக்கிறவங்க, உன் எதிரில் உள்ளவங்க இந்த சரியான சத்தியத்தை என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நம்ம பழகுறோம் இல்லையா, அவங்கள அவங்க தப்பான சத்தியத்துல இருந்தாலும் இந்த சத்தியத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க, இந்த சத்தியம் இப்படிதான் எழுதி இருக்கிறது. தேவனை சந்திக்கக்கூடிய காலம் இது. சாலமோனுடைய தவறை நாம் பார்க்க முடியும். தேவன் சந்திக்கிறார், அவர் சந்தித்து வசனங்களை சொன்னா இவருடைய இருதயம் இப்ப வேற பக்கமா திருப்பிடுச்சு. போது அதுக்கு வசனத்தையும் மீறி எவ்வளவு தேவனை கோபப்படுத்த முடியுமோ கோபப்படுத்தி இப்பொழுது தேவன் சொல்கிறார், இந்த காரியத்தை நீ செய்தபடியினால் ராஜ்ய பாரம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன்னுடைய ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன்.
யாருக்கு கொடுப்பாரு? நான் சரியில்லை, நீங்க சரியில்லைன்னு சொன்னா தேவையில்லை. அவருடைய வேலை அது சரியாக அதற்கென்று வைத்திருக்கிறார், அதற்கென்று ஆட்களை வைத்திருக்கிறார். நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் தான் இங்க இருப்பேன், நாம தான் இங்க இருப்போம். இல்ல, அதை வேற ஒருத்தருக்கு கொடுத்து விடுவார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனை சந்திக்கக்கூடிய காலத்திலே நாம் எத்தனை பேர் தேவனை சந்திக்காமல் யாரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? சில நடிகர் நடிகைகள் எல்லாம் சந்திச்சா உடனே போட்டோலாம் போட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு, இல்ல கட்சிக்காரர்களை சந்தித்து விட்டால் சொல்லவே வேண்டாம் இல்லையா, இல்ல சில அதிகாரிகளை சந்தித்து விட்டால், சில பெரிய மனுஷால் இந்த மனிதனுக்கு ஏற்ற பிரபலமா இருக்கக்கூடிய சில மனுஷாலை சந்தி விட்டால் அவ்வளவு பிரபலப்படுத்தி விடுவோம். அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும், அவர் பெரிய பிரபலமான ஆளா அப்படின்னு சொன்னா நம்ம நிச்சயமாகவே நீங்கள நானும் பயன்படுத்தி கொள்ளுவோம். ஆனால் அந்த சராசரங்களையும் படைத்தாள் அவர். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற தேவனை நாம் சந்திப்பதற்கு அதிக ஜாக்கிரதையோடு கூட நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 3:7-8 புதிய ஏற்பாடிலே பக்கம் 300வது பக்கம் எபிரேயர் 3:7-8 எபிரேயர் 3:7-8 இயேசுவும் இதோ உன்னை சந்திக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். பிதாவாகிய தேவனும் சாலமோனை சந்திக்கும் பொழுது அங்கு மகா பெரிய தவறுதலை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரும் என்ன சொல்கிறார் என்றால், இன்று வாசிங்கள், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பதாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனையினால நடந்தது போல உங்கள் இருதயங்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் என்றால் கடினப்படுத்தாதிருங்கள். இன்று நீங்க எத்தனை பேரு காலையில எழுந்து ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணேன், பைபிள் படித்தேன், அவருக்கு தான் தெரியும், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே தெரியும். இன்று இந்துக்களா இருப்பேன்னு சொன்னா, புறஜாதிகளா இருப்பேன்னு சொன்னா, இன்ற நாள் இன்றையுடைய பலன் என்ன அப்படின்னு, இன்றையுடைய ராசி பலன் என்ன, இந்த ராசிக்காரருக்கு இந்த பலன், பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்றால், இன்று என்னுடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால், இன்று சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் வனாந்தரத்தில் கோபம் ஓட்டின போதும் சோதனை நடந்தது போலும் என்னுடைய இருதயங்களை கடிதனப்படுத்தாதீர்கள், என் சத்தத்தை கேளுங்க என்று தேவனுடைய வசனமானது குறிப்பிடுகிறது. முதலாவது, தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு காலம். இரண்டாவதாக, நம்முடைய காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மத்தேயுவின் சுவிசேஷம் 26:40 மத்தேயுவின் சுவிசேஷம் 26:40 நம்முடைய காலம் எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்க வேண்டும் என்றால், என்னப்பா படிச்ச, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, கடைசி வரைக்கும் அந்த வேலை தானா, இந்த சம்பாத்தியத்தை தானா, இன்னும் கல்யாணம் பண்ணலையா, இன்னும் வீடு கட்டலையா, இன்னும் இந்த வேலையில தான் இருக்கிறியா, ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போக மாட்டியா, என்னைக்குதான் உன் நிலைமை மாறும், அன்னைக்கு உங்க காலத்துல உங்க தாத்தா காலம் உங்க அப்பா காலத்துல அப்படி இருந்தீங்க, இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், வாசித்து மத்தேயுவின் சுவிசேஷம் 26:40 ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை நேரிட்ட பொழுது அந்த நேரத்திலே நடந்த காரியத்தை நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பொழுது 3 வேளை நல்ல சாப்பாடு போதாவதுக்கு நல்ல அற்புதமும் அடையாளமும் இதெல்லாம் கண் வழியா பாக்குறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த கெசமணி தோட்டத்துல நாளை கொஞ்ச நேரத்துல நடைபெறுகிறதான அந்த நிகழ்வு நடக்க போகிறது. அவர் அந்த கெஸ்தமணி தோட்டத்திலே ஜெபிப்பதற்கு முன்பதாக, வரக்கூடிய சோதனைக்கு முன்பதாக, வரக்கூடிய வேதனைகளுக்கு முன்பதாக, பாரங்களுக்கு முன்பதாக வந்து தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு,
நீங்கள் எனக்காக ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. இந்த சாப்பாடு ராமனுங்க என்ன செய்யறாங்க, ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை அல்ல, மூணு முறை வந்து சொல்றார், இவனுங்க ஜெபம் பண்ணல, இவனுங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தூங்கி கொண்டே இருக்கிறார்கள். அவரோடு கூட சேர்ந்து அந்த 12 அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கவே இல்லை. ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? சொன்ன மாதிரி அந்த காலத்தெல்லாம் அவ்வளவு மணி நேரங்கள் வீட்டுக்காக சாப்பாட்டுக்காக துணி துவைக்கணும் அதுக்கு இதுக்கும் செலவு பண்ண காலம் போய் இன்னைக்கு எவ்வளவு சமயங்கள் வந்து லகுவா கொடுத்திருக்கிறாரு. போதும், அதுக்கு கையில செல்போனும் கொடுத்திருக்கிறாரு இல்லையா, டிவி வேற கொடுத்திருக்கிறார், இன்டர்நெட் கொடுத்திருக்கிறார் இல்லையா. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல. அப்புறம் சோதனையும் வேதனையும் வந்தா என்ன பண்றது, தாங்கிறதுக்கு என்ன கிடையாது, பலம் கிடையாது. ஏன் தாங்க பலம் இல்லை, வேதாகமத்தை தொடரதே கிடையாது. என்னைக்கு தொடரது, எப்ப தொடரது, எப்பயாவது டைம் கிடைச்சா, சோதனைன்னு வந்தா டைம் கிடைச்சா. அந்த வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது மத்தேயுவின் சுவிசேஷம் 26:40, பின்பு அவர் சீஷர்களிடத்திலே வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2 தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் உரியது என்னை விட்டு நீங்க கூடாது, நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கத்தில் இருக்கிறார்கள். இப்ப என்ன மயக்கத்தில் இருக்கிறாங்க, சாப்பாடு மயக்கத்தில் இருக்கிறார்கள். என்ன மயக்கம், இன்னைக்கு எந்த மயக்கத்தில் இருக்கிறோம், மூணு வேலை கிடைச்சிடுச்சு இல்லையா, மூணோ நாலோ அஞ்சோ ஸ்நாக்ஸ் டீ காஃபி அதெல்லாம் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆனால் கொஞ்சம் நம்முடைய ஜீவிய காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனை சந்திக்கக்கூடிய காலத்திலே சாலமோனை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவு அன்பாக குறிப்பிடுகிறார், நான் உன்னை சந்திக்கக்கூடிய காலத்திலே சரியா இல்லைன்னு சொன்னா அந்த அடியும் உனக்கு வரக்கூடிய நெருக்கமும் உனக்கு வரக்கூடிய வேதனையும் நமக்கு சொல்வதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியினர் அதைதான் சொல்லுகிறார், என் சத்தத்தை நீ கேளு, இல்லைன்னு சொன்னா வனாந்தரத்திலே நடந்ததுதான் நடக்கும். பிதாவாகிய தேவனும் அதுதான் சொல்லுகிறார். கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம், ஜபிக்கிற ஒரு தருணம் இது, இடைவிடாமல் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். நம்முடைய ஜபங்களிலே போராட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலை வருகிறது, கவலை வந்தா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி ஜபம் பண்ணுங்கள் என்றால் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜபம் பண்ணுங்கள். இன்றைக்கு ஜபம் பண்ண வேண்டிய காலம் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். 3வது காலகட்டமாக 3 சங்கீதம் 8 வாசிக்கும் பொழுது நாம் இந்த காலகட்டங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்று சந்தேகம் இல்லை. 3 சங்கீதம் 8 672 பக்கம், ரட்சிப்பு யாருடையது என்றால் கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மீது இருப்பதாக. ரட்சிப்பு யாருடையது என்றால் கர்த்தருடையது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 8:20 எரேமியா 8:20 இந்த காலம் எப்பேற்பட்ட காலம் என்றால் விடுதலை பெறுகிற ஒரு காலம், ரட்சிக்கப்படுகிற ஒரு காலம், மீட்க எடுக்கப்படுகிறதான ஒரு காலம். இது வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா 59:2 சொல்லும் பொழுது இதை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமும் ஆகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை எப்படி இல்லை, குறுகி போகவில்லை. எரேமியா 8:20 வாசிங்கள். எரேமியா 8:20 அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் முடிந்தது,
நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. நம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட முடியாமல் இருக்கும், ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லி எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தை உணராமல் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிற சூழ்நிலையே மாற்ற முடியாமல் இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்ற முடியாத, ரட்சிக்க முடியாத எத்தனை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எரேமியா 4:14 எரேமியா 4:14 எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பார கழுவு, எந்த மட்டும் அக்கர நினைவுகள் உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே இருக்கிறது. எப்படா குறைய சொல்லலாம், எப்படா சண்டை போடலாம், எப்படா வாழ்க்கையை வேதனைப்படுத்தலாம், எப்படா பிரிச்சுட்டு ஓடிடலாம் நினைக்கும் பொழுது, ஒரு மகா பெரிய தேவன், நீ ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்திலே ரட்சிக்கப்பட்டாயா, ஒரு பெரிய ஒரு மனிதன், ஊரார்லாம் அவனுக்கு வைத்திருக்கிற பெயர் பாவி, ரொம்ப மோசமானது, வரி வசூல் செய்யக்கூடிய, இப்பொழுது சகையை பார்த்து சொல்கிறார், சீக்கிரமாய் இறங்கி வா, உன் வீட்டிலே தங்க வேண்டும், சீக்கிரமாய் நீ இறங்கி வா, உன் வீட்டிலே தங்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் இருக்கும் பொழுது சொல்கிறார், இந்த வீட்டுக்கு என்ன வந்தது என்றால் ரட்சிப்பு வந்தது என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:9 நாம் வாசிக்க முடியும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷனும் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே சேர்க்கிறார் என்றால் சபையிலே சேர்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்ப்பார். சபையினால் நாம தான் சபை. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் அவர் சபையிலே சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். முதலாவது தேவனை இந்த காலத்திலே இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் சந்தித்தீர்களா? ஜபம் பண்ண வேண்டிய காலத்திலே ஜபம் பண்ணீர்களா? ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்திலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ என்ன செய்யப்படவில்லை என்றால் ரட்சிக்கப்படவில்லை. நம்ம அழகா காலத்தெல்லாம் குறிச்சு சொல்லிடும், இது எந்த காலம் தெரியுமா, இது வெயில் காலமா, இது வந்து மழைக்காலமா, இது பனி காலமா, அல்லது வந்து இது வந்து என்ன காலம் அப்படின்னு சொல்லிடும். இதுல வர போதாதுக்கு ஒவ்வொரு ஆள முகத்தை பார்த்தே சொல்லிடும், மூஞ்ச பத்தியா, எப்படி இருக்குது பத்தியா. நாமோ எதை பார்க்கிறோம்? முகத்தை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். தேவனை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அநேகர் இடத்துல இல்லை, ஜெபம் பண்ண வேண்டிய காலகட்டங்களிலும் இன்றைக்கும் அநேகர் இல்லை, ரட்சிக்கப்பட வேண்டிய காலகட்டங்களிலும் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். 4வது ஒரு காரியத்தை சொல்கிறேன், மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 25:24 30 உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த காலத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு உவமையாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 25:24-30 பக்கம், புதிய ஏற்பாடிலே 39வது பக்கம், ஒரு தாளந்து வாங்கினவன் ஐந்து தாளந்து வாங்கினவன் அதை ஐந்தாக்கினான், இரண்டு தாளந்து வாங்கினவன் அதை இரண்டாக்கினான், ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடைய
முடியதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பிரதியுத்தரமாக அந்த எஜமான் என்ன சொல்கிறார் என்றால், பொல்லாதவனே, சோம்பேறியே என்று நான் விதைக்காத இடத்திலே அறுக்கும் என்றும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கும் என்றும் அறிந்திருக்கிறாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்திலே போட்டு வைக்க வேண்டியதாக இருக்கிறது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேன். இங்கு நாம் இந்த உலகத்திலே பெற்றிருக்கிறதெல்லாம் நம்முடையது அல்ல என்பதை நாம் எப்பொழுதும் உணர வேண்டும். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து, நான் என்னுடையதை, நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேன். நான் வரும் பொழுது உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, ஆத்மா என்றால் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நான் என்ன செய்வேன், அது எப்படி இருக்க வேண்டும், குற்றமற்றதாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் குற்றமற்றதாய் இருப்பதாக. ஒரு தாளந்து வாங்கினவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஜபிக்க தெரியல, வேதத்தை தியானிக்க தெரியல, வேதத்தை படிக்க தெரியல, தேவனை சந்திக்கக்கூடிய காலங்களை அநேகர் எங்கெங்கேயோ யார் யாரையோ சந்திப்பதற்கு நாட்களையும் நேரத்தையும் வீணாக விரயமாக செலுத்தி கொண்டிருக்கிறோம், விரதமாக செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த கன்னியாகுல திருச்சபையார் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அதுல ஒருபடி மேலான பிள்ளைகள், தேவனுடைய விஷயத்திலே வைராக்கியம் உள்ள ஒரு ஜனங்கள், பக்தி உள்ள ஒரு ஜனங்கள், பரிசுத்தம் உள்ள ஜனங்கள். இது போதாது. நாம் இந்த கடைசி காலங்கள் இருப்பதனாலே இன்னும் அதை என்ன செய்வோம் என்றால், இன்னும் அதை அதிகப்படுத்துவோம். நமக்கு வேதாகமத்தில் நம்ம படிக்கும் பொழுது சில விஷயங்களை நம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எரேமியா 23:32 எரேமியா 23:32 எரேமியா 23:32 இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவர்களை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்திற்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? பிரயோஜனமற்ற சோம்பேறியான ஊழியக்காரனே, இதோ நான் என்ன செய்வேன் என்றால் என்னுடையதை நான் வந்து வட்டியோடு தான் வாங்கிக் கொள்ளுவேன். அந்த வட்டி எப்படி இருக்கணும் நமக்கு தெரியும். வட்டி கொடுக்கிறவங்களுக்கு மட்டும் நல்லா தெரியும். இன்னைக்கு வட்டி கொடுக்கும் பொழுது, அதை கொடுக்க தவறும் பொழுது, அதை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரமே தெரியும். இங்கவே தாங்க முடியலையே, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், நான் வந்து என்னுடையதை வட்டியோடு தான் வாங்கிக் கொள்ளுவேன். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைல்ல, ஏன்னா அவர் அடிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை, யாரும் கேட்கறது இல்லை, கேட்க முடியாத அளவுக்கு நாம தான் எஜமான், நான் தான் எல்லாமே, என்னை யாரும் ஒருத்தரும் கேட்க கூடாது. பெத்தவங்களுக்கு ஏத்தாலே திருப்பி பேசுகிற இடத்துல அவ்வளவு யோகியமாக அப்படி பேசுகிறான் நீங்களும் நானும். ஆனால் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் கேட்பார், இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். ஏசையா 47:12 பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஏசையா 47:12 நீ எங்கிருந்து பிரயாசப்படுகிறாய் என்றால், உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடனே வியாபாரம் பண்ணினாயோ, நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்தனில் அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம் என்று தேவனே கேட்கிறார். ஏதாவது பலன் இருக்குமா? ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? நீ என்னெல்லாம் வித்தை காட்டுறியோ, உன் சூனிய வித்தெல்லாம் நீங்க இருக்கும் போதெல்லாம் நீ காட்டு. நீங்களும் நானும் காட்டும் இல்லையா, சொல்லுவோம் இல்லையா, எத்தனை நாள் தான் ஆட்டம் போடுற ஆட்டம் போடு, எங்கெங்கெல்லாம் சுத்தணுமோ சுத்திட்டு வா,
நீ இப்ப ஆட்டம் போடுற வயசு, ஆட்டம் போடு. ஆடுற என்ன செய்ய அடங்கிதான் ஆகணும்ன்ற மாதிரி அதுதான் தேவன் கேட்கிற. நீ பண்ணு, நீ என்ன ஒண்ண பண்ணு, நீ என்னெல்லாம் செய்து வருகிறியோ, வித்த காற்றையோ, உன்னுடைய சூனியம், சூனியனா ஒண்ணு இல்லை, நீ என்னெல்லாம் காற்றையோ அதெல்லாம் நீயே அனுசரித்து நில்லு. அவைகளால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டோ, பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனையினாலே நீ இழைத்து போனாய். இப்பொழுது நீ என்ன பண்ணுகிறாய்? ஜோசியனும் நட்சத்திரம் பார்க்கிறவனும் அமாவாசை கணிக்கிறவனும் எழும்பி உனக்கு நேரடுகள்லாம் உன்னை என்ன செய்யட்டும், விலக்கி ரட்சிக்கட்டும். இதோ அவர்கள் தாளடியை போல இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்னி சோழன் விடுவிப்பதில்லை. அது குளிர் காய்க்கத்தக்கதான தழலும் இல்லை, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் இல்லை என்று 15 வசனத்தில் சொல்கிறோம். உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடனே வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள். அவர் அவர் தங்கள் போக்கிலே போய் அலைவார்கள், உன்னை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் ரட்சிக்க முடியாம அலைந்து பிரயாசப்பட்டு வியாபாரம் எங்கெங்கெல்லாம் வியாபாரம் பண்ணணுமோ, யார் யாருக்கெல்லாம் வியாபாரம் பண்ணணுமோ, என்னென்னலாம் செய்யணுமோ அவங்க போக்கையிலேயே போய் அவர்கள் அலைவார்கள், அவர்கள் ரட்சிப்பார் இல்லை. நீ பலன் இருப்பன்னு நினைப்ப, ஒரு பலனும் கிடைக்காது. நீ பிரயோஜனம் நினைப்ப, ஒரு பிரயோஜனம் இருக்காது. நான் உன்னை விலக்கி நான் என்ன செய்வேன் என்றால், உன்னை என்ன செய்வேன் என்றால், இதோ உனக்கு எதிர சுட்டரிக்கும் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையோடு சொல்கிறார், நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுருவேன், நாளைக்கு ரட்சிக்கப்பட்டுருவேன், அடுத்த மாசம் ரட்சிக்கப்பட்டுருவெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்குதான் அனுகிரக காலம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்பன்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆசீர்வாத அடையக்கூடிய காலத்தை நாம் பயன்படுத்துகிறோமா? பல பேர் ஆசீர்வாதத்தை அடையக்கூடிய காலத்தை பயன்படுத்துகிறதே அநேகர் இல்லை. ஓசியாவின் புத்தகம் 12:3-4 நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதமான அவன் சுதந்திரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஓசியாவின் புத்தகம் பழியேற்பாடிலே தானியேலுக்கு அடுத்த புத்தகம். ஓசியாவின் புத்தகம் 12:3-4 யாக்கோபு எப்படி போராடுகிறார் என்றால், அவன் தன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான், தன் பலத்தினாலே தேவனோடு கூட போராடினான். அவன் யாரோடு போராடினான் என்றால், அவன் தூதனோரோடு கூட போராடி மேற்கொண்டான், அழுதான், அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவனிடத்தில் அவனோடு கூட பேசினார். அழுதான், கெஞ்சுகிறான், அவனோடு கூட பேசுகிறது என பார்க்க முடியும். நீரனை ஆசீர்வதித்தால் முழிய நான் ஒன்னு என்ன செய்யறதில்ல, போக விடுகிறதுன்னு சொல்லி பிரச்சனை வேற நேரத்துல ஜபம் அல்ல. ஒவ்வொரு நேரமும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுத்தாக வேண்டும். எறும்பு போய் பாரு, எறும்பு கிட்ட போய் நீ போய் கத்துக்கோ, குழி முசல் கிட்ட போய் நீ போய் கத்துக்கோ. அந்த எறும்பு வரக்கூடிய காலத்துக்கு முன்பதாகவே சேர்த்து வைக்கிறது அல்லவா? நீங்களும் நானும் தேவனை சார்ந்திருப்போம். ஆமோஸ் புத்தகம் 6:3 வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஆமோஸ் புத்தகம் 6:3 அவர் என்ன சொல்கிறார் என்றால், தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டளைகளிலே படுத்துக்கொண்டு, நல்ல கவனிங்க, நல்ல சேர்ல உக்காந்துக்கிட்டு கொடுத்ததான கட்டில படுத்துக்கிட்டு தங்கள் மஞ்சங்கள் மேலே சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுத்தில் உள்ள கன்று குட்டிகளையும் தின்று தம்போடு வாசித்து பாடி தாவதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமாளங்களை பூசிக் கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு எங்களுக்கு என்ன பார்க்கல, நல்லா சாப்பிடுறோம், படுத்திருக்கிறோம், போதாதுக்கு நாங்கள் தாவிதை போல மியூசிக்ஸ் ஆடல் பாடல்கள் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் யோசேப்புக்கு வரக்கூடிய நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாது இருக்கார்கள். எங்க சபையில இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாண்ண, யாருக்கு பலவீனம் வந்தாண்ண, யாரு குறையில இருந்தானா, எவன் நல்லா இருந்தானா நல்லா இருக்குன்னு அப்படியா? நம்ம சபையா, சபைனா என்னது, நம்மளாம் யாரு? ஒரே சகோதரன் சகோதரி அல்லவா இயேசு கிறிஸ்துவுக்கு?
அவருடைய மனைவியாகிய நாம் அல்லவா? அவர் நம்முடைய மனவாளன் அல்லவா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? எப்படி நம்மளால வேறுபடுத்தி பார்க்க முடியும்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம ஜெபிக்காம இருக்க முடியுமா? பலவீனங்கள் வந்தால் அவங்க தானே ஊழியம் பண்றாங்க, நான் ஏன் பண்ணணும்? அவங்க வீட்டுலதானே கூட்டம், எனக்கு நான் எனக்கு என்ன பிரச்சனை? அப்படியா? அப்படி வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா நீங்களும் நானும் அப்படியாக நாம் இல்லாமல் யோசிப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு தெரியாம இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியை ஒரு வசனங்களை சொல்லி நாம ஜெபத்தில் முழுமனப்படுவோம். எபிரேயர் 12:16-17, அவருடைய யாக்கோபனுடைய அண்ணன் ஆகிய அந்த ஏசாவை குறித்து நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 12:16-17, ஒருவனும் வேசிக்கல்லவனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை, அன்றைக்கு ஏசா சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். இன்னைக்கு நமக்கு ஒரு சிரேஷ்ட புத்திர பாகம் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளை என்று. கடந்த வாரம் செய்தியாக அதுதான் படித்தோம், சுவிகார புத்திரர் என்ற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம யார் என்றால் சுவிகார புத்திரர். நம்மளை தத்து எடுத்திருக்கிறார் இல்லையா? நீ ஏன் பிள்ளை? நீ இது வரைக்கும் யாருடைய பிள்ளையா இருந்த? ஆனா இன்றையிலிருந்து நீ யாருடைய பிள்ளை என்றால் என்னுடைய பிள்ளை. உன்னை சுவிகார புத்திரராக, தேவனுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து விசுவாசித்ததனால. ஆனால் அப்பேற்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபன் வரக்கூடாது, ஏசான் தான் வரணும். ஏசாவை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், இதோ ஏதோ மீது பாதரட்சியில் எரிந்து போடுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஏசாக்கு மேல என்ன செய்ய? செருப்ப தூக்கி அடிங்கின்றார். ஏன்? அவ்வளவு தேவனை அருவறுக்கத்தக்க செயல்களை செய்ததை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை பிள்ளைங்க நாளை தினத்திலிருந்து 10-15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் நாளை தினத்திலே இங்கு சிறுவர் ஊழியர்கள், சிறுவருடைய பள்ளி நடைபெற இருக்கிறது. அதில் நம்முடைய பிள்ளைகளை நாம் அதிகமாய் தேவனுக்காக வைராக்கியத்தோடு கூட நாம் பயன்படுத்துவோம். இந்த ஏசாவை நாம் பார்க்கும் பொழுது அவன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை சாப்பாட்டுக்காக விற்று போட்டதை ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க நம்ம ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் நாட்களை பொல்லாதவைகளா இருப்பதனாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐயோ, நான் தப்புதான், விட்டு போட்டது தவறுதான் அப்படின்னு அவன் என்ன பண்றான் பாருங்க 17 ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதையும் அறிவீர்கள். அவன் கண்ணீரும் விடுகிறான், கவலையோடு கூட தேடுகிறான், மன மாறுதலை காணப்படாமற் கூட போனான் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறான். கண்ணீர் விட்டும் கவலையோடு கூட தேடி ஆகாதவன் என்கிற பேர் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிடக்கூடாது. நம்ம அதிக ஜாக்கிரதையா இருப்போம். நம்முடைய காரியத்தை ஒருபோதும் விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்களை தேவனுக்காய் பயன்படுத்துவோம். நீங்க நிறைய பேர் அழகாக நேர்த்தியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், வேலைக்கு போற நேரத்தில், படிக்கிற நேரத்தில், ஆனால் தவறாக பயன்படுத்தாதீர்கள். ஐயோ, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, என் கணவருக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக இவ்வளோ நேரங்களை இன்டர்நெட் வழியாக பல காரியங்களை நீங்களும் நானும் தவறாய் செலவழிக்காதபடிக்கு, உலக ரீதியாய் விழுந்து விடாதபடிக்கு, தேவனை சந்திக்கிற காலம்தான், இயேசுவை சந்திக்கிற காலம்தான், வசனத்திற்கு கீழ்ப்படுகிற காலம்தான், ஜபம் பண்ண வேண்டிய காலம்தான், ரட்சிக்கப்பட வேண்டிய காலம்தான், எனக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை பயன்படுத்த வேண்டிய காலம்தான். என்ன திறமையை பயன்படுத்துகிறோம்? நீ தண்ணி அடிக்கிறன்றத பயன்படுத்தணுமா? நீ வாயாடுறத இன்னும் பயன்படுத்தணுமா? நீ அசிங்கமா பேசுறத பயன்படுத்தணுமா? நீ மோசமான குணதசியத்தோடு கூட வாழணும் பயன்படுத்தணுமா? இல்ல பொல்லாத வாழ்க்கையிலே வேசிதனத்திற்கும் விபச்சாரதனத்திற்கும் மோசமான திருட்டுதனத்திற்கும் அயோக்கியத்திற்கு அப்படிப்பட்டதான காலங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே நாடக நடிகர்கள், அரசியல்வாதிகள், அவர்களோடு கூட பயன்படுத்த போகிறோமா? அதெல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க பயன்படுத்தி கொள்ளட்டும். நாம் தேவனுக்காய் பயன்படுத்த வேண்டிய காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வோம்.
இந்த காலம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற காலம், இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிற மாதம், இந்த வாரம் நமக்கு கொடுத்திருக்கிற வாரம், இந்த நாள் நமக்கு கொடுத்திருக்கிற நாள். நம் தேவனுக்காய் பயன்படுத்துவோம். நம் யாவரும் எழுந்து நிற்போம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். அதிக பயத்துடனே, அதிக பக்தியுடனே உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்த கண்மணி போல காலமெல்லாம் காத்தே, கரங்களை பிடித்த கண்மணி போல காலமெல்லாம் காத்தே, காலமெல்லாம் காத்தே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நம் யாவரும் நம்முடைய தலையில் நாம் தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம் தாயினுடைய கர்ப்ப